அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 3, ராஜ்யத்திற்காக காத்திருக்கும் நாட்கள், பக்கம் 61 முதல் 65 வரை. முடிவு காலம் பற்றி தானியேல் 11 அதிகாரத்தில் குறிப்பிட்ட பின்னர் 12 அதிகாரம் ராஜ்யத்தை சுட்டிக்காட்டுவதுடன் காத்திருப்பது போன்றவற்றை கூறுகிறது. இது முடிவு காலத்தின் போது அது ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பு உள்ள நிலையாகும். முதல் 3 வசனங்கள் சில வார்த்தைகளிலேயே தேவனுடைய உன்னதமான திட்டத்தின் பலன்களை கூறுகிறது. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். 11 அதிகாரத்தில் 2300 வருட பூலோகத்தின் சரித்திரம் குறிப்பிடப்பட்டது என்றால், இன்னும் தெளிவாக சுருக்கமாக மேசியாவின் 1000 வருட அரசாட்சி 3 வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆயினும் எல்லாம் அங்கு இருக்கிறது. மிகாயேல் தேவனை போன்றவர் அல்லது தேவனுடைய பிரதிநிதி என்ற பெயர் இந்த இடத்தில் நம்முடைய பெரிய மீட்பருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்தான் உண்மையிலேயே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மகா பிரபு. அவர் முன்னால் நிற்கவும் தானியேலின் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை, உண்மையான இஸ்ரவேலர்களை, தேவனை, அவருடைய சத்தியத்திலே அன்பு கூறுகிறவர்களை, கீழ்ப்படிதல் உள்ளவர்களை விடுவிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். ரோமர் 9:6, 25:26, கலாத்தியர் 6:16. அவரவர்களை பாவத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் இதற்கு முன்பாக அவர்களை மேற்கொண்டிருந்த சாத்தானால் குருடாக்கப்பட்ட ஊழியக்காரர்களின் உபத்திரவங்களிலிருந்தும் தந்திரங்களிலிருந்தும் விடுவிப்பார். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக காணப்படுகிற அனைவரும் எல்லா சத்துருக்களிடம் இருந்தும் விடுவிக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, யூத யுகத்திலும் முற்பிதாக்களின் யுகத்திலும் பாத்திரவான்களாக எழுதப்பட்டவர்களும் சுவிசேஷ யுகத்தில் பாத்திரவான்களாக எழுதப்பட்டவர்கள் மற்றும் 1000 வருட அரசாட்சியின் போதும் தகுதியுள்ளவர்களின் பெயர்கள் எழுதப்படும். தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் அவரை பற்றிய அறிவுக்குள் கொண்டு வரப்பட்ட பின்னர் அவரை நேசிக்கிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள் அனைவரும் விடுதலையாக்கப்படுவார்கள். இருந்தாலும் அளிக்கப்படும் கணத்தின் அளவு ஜெயம் கொள்ளுகிற சிலருக்கு கவனமாக குறிக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் பிரபலமானவர்கள் அலெக்சாண்டர், நீரோ, நெப்போலியன், ராயர்கள், போப்புகள் போன்றவர்கள் உலகத்தை பிரமிக்க பண்ணினவர்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை தவறாக பயன்படுத்தியவர்கள், மற்றவர்களை அழித்தவர்கள். அவர்களுடைய உண்மையான குணாதிசயத்தின்படி காணப்பட்டு 1000 வருட அரசாட்சியின் போது அவமானத்தை அடைவார்கள், அவமதிக்கப்படுவார்கள். மகா உபத்திரவத்தின் காலம் பற்றியும் கிறிஸ்துவின் ஆட்சி பற்றியும் இந்த சுருக்கமான குறிப்பு கூறாமல் இல்லை. உபத்திரவத்தின் காலத்தோடு கடந்த கால எந்த புரட்சியையும் ஒப்பிட முடியாது. அந்த உபத்திரவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பிரெஞ்சு புரட்சியும் சிறியதாகவே தோன்றும். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிராத உபத்திரவமாக அது இருக்கும். ஏனெனில் இந்த மகா பிரபு மிகாயேல் முழு உலகத்தை ஜெயிப்பது மாத்திரம் அல்ல, அவருடைய ஆளுகை நித்திய ஆளுகையாக இருக்கும். நீதி அவருடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரமாக இருக்கும். மேலும் மனுக்குலமானது ஒருமுறை அதன் நன்மைகளை அனுபவித்த பின்னர் பெரும்பாலானோர் இன்னொன்றுக்காக ஆசைப்பட மாட்டார்கள். ஏனெனில் அவருடைய ராஜ்யம்
எல்லா ஜாதிகளின் விருப்பமாக இருக்கும். இங்கே இந்த தீர்க்க தரிசனத்தின் நூலானது தனது முழு ஓட்டத்தை முடித்த பின்னர் நிற்கிறது. இந்த அதிகாரத்தில் எஞ்சி நிற்கும் வசனங்கள் 1260, 1290, 1335 அடையாளமான நாட்களின் காலங்களை எடுத்து கூறும்படி தானியேலின் உடனிருந்த ஊழியக்காரர்களுக்கும் தானியேலுக்கும் அல்ல, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தானியேல் உடன் ஊழியக்காரர்கள், அதாவது முடிவு காலத்தின் போது உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் குறித்த காலத்தில் நாம் வசிக்கிற காலம் உண்மையாகவே அறுவடையின் காலமா அல்லது சுவிசேஷ யுகத்தின் முடிவு காலமா என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு இடையில் உள்ள போராட்டங்களையும் இப்பொழுது கடைசியாக மிகாயேலின் கைகளில் தேவனுடைய ராஜ்யம் வெற்றி பெற்றதையும் கேள்விப்பட்ட தானியேல் அது எப்பொழுது தேவனுடைய ஜனங்களை விடுவிக்கும் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினான். ஆனால் அவனுக்கு சொல்லப்படுகிறதாவது வசனம் 4, தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கு ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். முடிவு காலம் 1799 துவங்கிவிட்டது என்பதை, அறிவு பெருகி போவதை காணும்போது தானியேல் 11 அதிகாரத்தில் கூறப்பட்டது உண்மை என்று புரிந்து கொள்வதோடு சொல்லப்பட்டபடி அங்கும் இங்குமாக ஓடுவதும் துரிதமாக பயணம் செய்வதும் இதை உறுதிப்படுத்துகிறது. இவைகள் எல்லாம் முடிவு காலத்திற்கு உரியதாகும். முதலாவது நீராவி கப்பல் 1807, முதலாவது நீராவி கார் 1831, முதலாவது தந்தி அனுப்பும் முறை 1844 வந்தது. இருந்த போதிலும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெரிய விசாலமான கார்கள், நீராவி கப்பல்கள் திரளான ஜனங்களை அங்கும் இங்குமாக எடுத்து செல்கிறது. சர் ஐசக் நியூட்டன் என்கிற புகழ்பெற்ற வானவியல் நிபுணர் 17வது நூற்றாண்டில் வாழ்ந்தார். அவர் தானியேல் தீர்க்கதரிசியின் கூற்றில் அதிக நாட்டம் உள்ளவராக இருந்ததோடு அவர் அதில் நம்பிக்கை வைத்து அது நிறைவேறும் என்றும் மனுக்குலத்தின் அறிவு அவ்வளவு அதிகமாக பெருகுவதினால் மனிதர்கள் ஒரு மணிக்கு 50 மைல் வேகத்தில் செல்லுவது சாத்தியமே என்றார். வால்டர் மேன் என்று அழைக்கப்படும் குறிப்பிடத்தக்க நாத்திகன் கேலியாக பின்வருமாறு கூறினார். இப்பொழுது நியூட்டனின் மகா பெரிய மனதை பாருங்கள். புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த பெரிய தத்துவ ஞானி. அவர் முதிர் வயதுள்ளவரான போது மனோதைரியம் குன்றினவராக வேதாகமம் என்று அழைக்கப்படுகிற புஸ்தகத்தை படிக்க தொடங்கினார். அதில் கூறப்பட்டுள்ள அற்புதமான முட்டாள்தனங்களை மெச்சிக்கொள்ளும்படியாக இன்னமும் மனுக்குலத்தின் அறிவு பெருகி போகும் என்றும், நாம் காலம் செல்ல செல்ல ஒரு மணிக்கு 50 மைல் வேகத்தில் பயணம் செய்யக்கூடும் என்பதையும் நாம் நம்ப வேண்டும் என்று நினைக்கிறார். பாவம் வயோதிகத்தில் மனோபாவம் குன்றியவர். முடிவு காலம் அற்புதமான அறிவு பெருக்கத்தை கொண்டு வருவதற்கு வெகு காலத்திற்கு முன்னரே இவர்கள் இருவரும் இறந்துவிட்டனர். இது அந்த கிறிஸ்தவ தத்துவ ஞானி திவ்ய வெளிப்பாட்டினால் கூறியதை இலகுவாகவே நிரூபிக்கிறது. இப்பாடத்தின் தொடர்ச்சியினை 65 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.